தற்பொழுது ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பயிர் காப்பீட்டிற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு தமிழக அரசு கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் காப்பீட்டிற்கான கால அவகாசம் நாளை முதல் நந்தினி உங்களுடைய தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நடப்பு 2021-22 ஆண்டில் சம்பா நெற்பயிரை நவம்பர் 15 தேதிக்குள் பிரதம மந்திரி காப்பீடு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்ய விவசாயிகளுக்கு வேளாண்மை துறை சார்பில் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் 2021-22 ஆண்டு சம்பா பருவ பயிர்களுக்கான காப்பீடு பொது சேவை மையங்கள், தொடக்க வேளாண்மை கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் செப்டம்பர் 15 முதல் நடைபெற்று வருகிறது. இதுவரையில் 20.95 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் காப்பீடு செய்யப்பட்டு சுமார் 10 லட்சம் விவசாயிகள் இத்திட்டத்தில் இணைந்திருக்கின்றனர். இந்த நிலையில் சம்பா நெற்பயிர்களுக்கான காப்பீடு தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், மதுரை, புதுக்கோட்டை, கரூர், சேலம், திருப்பூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தேனி, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தர்மபுரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், சிவகங்கை, கடலூர், திருவள்ளூர் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் நவம்பர் 15 அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இன்றும் நாளையும் பொது சேவை மையங்கள் மற்றும் தொடக்க மேலாண்மை கடன் கூட்டுறவு சங்கங்கள் முழு வீச்சில் இயங்கிட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகும். எனவே சம்பா நெற்பயிரை காப்பீடு செய்யாத விவசாயிகள் உரிய ஆவணங்களுடன் இன்றும் நாளையும் பொது சேவை அல்லது தொடக்க மேலாண்மை கடன் கூட்டுறவு சங்கங்களை அணுகி இத்திட்டத்தில் பதிவு செய்து பயனடையுமாறும் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சம்பா நெற்பயிரை பொறுத்தவரையில் நவம்பர் 15 பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பயிர் காப்பீடு செய்ய வேண்டும் எனவும் அதற்காக இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்களும் பொது சேவை மையங்கள் அல்லது தொடக்க மேலாண்மை கடன் கூட்டுறவு சங்கங்களை அணுகி விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம் எனவும் விவசாயிகளுக்கு வேளாண்மை துறை சார்பில் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. நந்தினி உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.